Welcome students, 12th chemistry, 15th unit, chemistry in everyday life. நம்ம அன்றாட வாழ்வில் வேதியியலினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம பாலிமர் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நவ் டுடே சி அபவுட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் டெஃப்ளான். டெஃப்ளான் அப்படிங்கிற ஒரு பாலிமரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு டு ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் டெஃப்ளான் ஒன் ஆஃப் தி பாலிமர். நம்ம பாலிமர் அப்படின்னா பல படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த பல மோனோமர் ஒற்றைப்படி பல சேர்ந்து நமக்கு பாலிமரை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நவ் தி மோனோமர் இஸ், அந்த மோனோமர் அப்படிங்கிறது எது அப்படின்னா, தி மோனோமர் இஸ் டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன், சாரி ஈத்தீன், டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு மோனோமர், ஒன் ஆஃப் தி மோனோமர், டெட்ரா சிஎஃப் டூ டபுள் பாண்ட் சிஎஃப் டூ. இதுதான் நம்ம டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அப்படிங்கிறோம். டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அப்படிங்கிற ஒரு மோனோமர் எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வென் த மோனோமர் இஸ் ஹீட்டட் வித் ஆக்சிஜன் ஆர் அமோனியம் சல்ஃபேட் அண்டர் ஹை ப்ரெஷர், தட் இஸ் டு கெட் த ப்ராடக்ட் டெஃப்ளான். அதாவது இங்கே சிஎஃப் டூ டபுள் பாண்ட் சிஎஃப் டூ, இது என் டைம்ஸ் எடுத்துக்கிறோம், என் டைம்ஸ் டெட்ரா 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 ஃப்ளூரோ டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன், டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன் எத்திலின். ஸோ இந்த காம்பவுண்டை நல்லா ஹீட் பண்ணுறோம் ப்ரசன்ஸ் ஆஃப், இதை நம்ம பெராக்சைடுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பெராக்சைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி என்னது ஒரு இனிஷியேட்டர். ஸோ அந்த இனிஷியேட்டரை நம்ம பயன்படுத்தி இந்த பாலிமரை நம்ம உருவாக்கணும் பெராக்சைடு. இங்கே ஆக்சிஜன் அல்லது அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் அண்டர் ஹை ப்ரெஷர் இதில் நாம் டெஃப்ளானை உருவாக்குறோம். இங்கே இந்த பாண்டு இந்த பாண்டு நான் இந்த பாண்டு பிரேக் ஆகும், டபுள் பாண்டு இதில் பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை மாதிரி நிறைய மோனோமர் எடுத்துக்கிட்டு நாம் அடிஷன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒன் ஆஃப் தி அடிஷன் பாலிமர் தான் இது. அப்போ டு கெட் ப்ராடக்ட் சிஎஃப் டூ சிங்கிள் பாண்ட் சிஎஃப் டூ, இந்த மாதிரி என்னது பாலிமர் உருவாகும். இதுக்கு பேர் டெஃப்ளான், பேர் டெஃப்ளான், புரியுதுங்களா? சரி, என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கே ஆக்சிஜன், ஆக்சிஜன் தான் பெராக்சைடு இனிஷியேட்டராக உருவாகும். எல்லாம் அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நாம் ஒரு பாலிமரை உருவாக்குறோம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன் ஒன் ஆஃப் தி மோனோமர். ஸோ இந்த மோனோமர் மோனோமரை நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கெட் த ப்ராடக்ட் டெஃப்ளான். சரி, இந்த டெஃப்ளானுடைய யூசஸ் என்ன, இந்த டெஃப்ளானுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கோட்டிங் கோட்டிங் ஆர்டிகல்ஸ். கோட்டிங் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மீது, அந்த பொருளின் மீது மேல் பூச்சாக பயன்படுத்துகிறோம். மேலே என்ன பண்ணுறோம், ஒரு கோட்டிங் போட்டு இது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாம் இந்த டெஃப்ளான் என்ன பண்ணுறோம், நம்ம மேலே மேல் பூச்சாக பயன்படுத்துகிறோம். அண்டு ப்ரிப்பேரிங் நான்ஸ்டிக், ப்ரிப்பேரிங் நான்ஸ்டிக் யுடென்சில். நான்ஸ்டிக் அப்படிங்கன்னா அதாவது ஒட்டா பாத்திரங்கள் தயாரிப்பதற்கு, நான்ஸ்டிக் ஒட்டா பாத்திரம் தயாரிப்பதற்கு. இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மேலே நம்ம பாத்திரம், சில பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் அதிகமாக பயன்படுத்துறது என்னென்னா நான்ஸ்டிக் யுடென்சில் தான் இல்லையா. ஆனால் நம்ம சமைக்கும்பொழுது அந்த பாத்திரத்தில் என்ன ஆகாது, ஒட்டாமல் ரிப்பல் பண்ணி
காணப்படும். ஸோ இதுதான் நம்ம நான்ஸ்டிக் யுடென்சில், அந்த வெசல்ஸில் அந்த யுடென்சில் அந்த பாத்திரத்தில் இந்த டெஃப்லான் அப்படிங்கிற மேல் பூச்சி தான் பூசி வச்சுருப்பாங்க. அதுதான் என்னது ஒட்டாமல் தடுக்கும். அண்ட் செகண்ட் மெத்தட், த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்லான், இதை பிஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அக்ரைல் நைட்ரைல், அக்ரைலோ நைட்ரைல், பாலி அக்ரைலோ நைட்ரைல், அதை பிஏஎன் அப்படின்னு சொல்லணும். பாலி அக்ரைலோ, பாலி பாலி அக்ரைலோ அக்ரைலோ நைட்ரைல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு போனோம், ஒன் ஆஃப் தி பாலிமர். ஸோ இந்த பாலிமர்னுடைய மோனோமர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைல் சயனைட், வினைல் சயனைட். வினைல் குரூப்பை நம்ம என்ன CH2 டபுள் பாண்ட் CH2, இதை நம்ம வினைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைல் குரூப்பில் ஒரு சயனைட் சயனோ சி, ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு சிஎன், இதை வினைல் சயனைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோனோமர். ஸோ இதை எப்படி நம்ம இந்த பாலி பிஏஎன்னை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வினைல் வினைல் சயனைடை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா, அடிஷன் பண்ணுறோம் யூஸிங் த பெராக்சைட், யூஸிங் பெராக்சைட். பெராக்சைட் முன்னிலையில் நம்ம இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை என்ன பண்ணுறோம், என் டைம்ஸ் எடுத்துக்கணும், இதை என் டைம்ஸ் எடுத்துக்கிட்டு பாலிமரைசேஷனுக்கு உட்படுத்துகிறோம். வினைல் சயனைடு, பட் இதனுடைய ஐயுபிஎஸ்சி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இதான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆக்ட் பண்ணுது. 1, 2, 3 கார்பன் இருக்குது. அப்போ ப்ரப்பு, ப்ரப்பு ஏன் சிங்கிள் சாரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, ப்ரப்பு இன் ப்ரப்பின். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைல் இருக்கிறாரு இல்லையா, நைட்ரைல் இருக்குது. இந்த டபுள் பாண்டு குரூப் எங்கே இருக்குது பாருங்கள், டபுள் பாண்டு, டபுள் பாண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்பு, டபுள் பாண்டு செகண்ட் கார்பனில் இருக்கிறதால டூ இன் நைட்ரைல் தான் கரெக்டான ஐயுபிஎஸ்சி நேமு. ப்ரப்பு டூ இன் நைட்ரைல், 1, 2, 3 செகண்ட் கார்பனில் எனக்கு டபுள் பாண்டு இருக்குது, ஃபஸ்ட்டு கார்பனில் எனக்கு நைட்ரைல் குரூப் இருக்குது, அதனால் ஒன் நைட்ரைல் கூட சொல்லலாம், ஒன் நைட்ரைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரப்பு டூ இன் நைட்ரைல். ஸோ இதை நம்ம பெராக்சைடு முன்னிலையில், பெராக்சைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டர். நம்ம ஸ்டார்டிங்கில் பாலிமரைசேஷன் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாலிமர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், அங்கேயே நம்ம சொல்லியிருப்போம் பெராக்சைடு பென்சைல், அதாவது அந்த பெராக்சைடு நம்ம பார்த்துருந்தோம். அந்த பெராக்சைடுடைய முன்னிலையில் தான் இதை நம்ம நடத்த போகிறோம். சரி, என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூட்டி, இது கண்டினியூட்டி CH2 சிங்கிள் பாண்ட் CH இங்கே CN N டைம்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, N டைம்ஸ் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டே போகிறோம். இதுதான் நம்ம PAN அப்படிங்கிறது, PAN பாலி பாலி நை அக்ரைலோ நைட்ரைல் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய யூசஸ் என்ன, இந்த பாலிமர்னுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் சப்ஸ்டிடியூட் ஆஃப் உல், கம்பளி, கம்பளின்னு சொல்கிற பார்த்தீங்களா, கம்பளி, இப்போ கம்பளிக்கு பதிலாக இந்த பாலி அக்ரைலோ நைட்ரைல் கம்பளிக்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் மேக்கிங் என்னென்னலாம் நம்ம தயார் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட்ஸ், பிளாங்கெட்ஸ் அப்படின்னா போர்வை, போர்வைகள் தயாரிப்பில் பயன்படுத்துகிறோம். ஸ்வெட்டர்ஸ், ஸ்வெட்டரு நம்ம குளிருக்கு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்வெட்டர் அது ஒரு மேலாடை, குளிருக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பளிக்கு பதிலாக இந்த ஸ்வெட்டர் பிளாங்கெட்ஸ் போர்வைகள்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம இதில் தயாரிக்க, இந்த பான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஏஎன் பாலி அக்ரிலோ நைட்ரைல் அந்த பாலிமர் நமக்கு பயன்படுகிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் டெஃப்லான், ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் டெஃப்லான். இந்த டெஃப்லான் நாம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கு மோனோமர் யார் அப்படின்னா டெட்ராஃப்ளோரோ ஈத்தீன்
அந்த மோனோமர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அம்மோனியம் அல்லது அம்மோனியம் சல்ஃபேட் இதனுடைய முன்னிலையில் நாம் உயர்ந்த அழுத்தத்தில் ஹை ப்ரெஷர் டு கெட் த ப்ராடக்ட் டெஃப்லான். இவருடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது மேல் பூச்சாக கோட்டிங் ஆர்டிகல்ஸ் அண்டு ப்ரிப்பேரிங் நான்ஸ்டிக் யுடென்சில் ஒட்டா பாத்திரங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்லான், ஆர்லான் அப்படிங்கிறது பான் அப்படின்னு சொல்லுவோம், பிஏஎன் பாலி அக்ரிலோ நைட்ரல் தயாரிக்க ஒன் ஆஃப் தி பாலிமர். ஸோ இதில் நம்ம ப்ரப்பு டூ இன் நைட்ரைல் எடுத்துக்கிட்டு மோனோமர் ஆக்ட் பண்ணுது. இந்த மோனோமர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு மூலையில் நம்ம பான் பிஏஎன் தயாரிக்கிறோம். அதனுடைய யூசஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா கம்பளிக்கு பதிலாக ஸ்வெட்டர் பிளாங்கெட்ஸ் இது நமக்கு பயன்படுகிறது. உங்களுக்கு கிளியராக இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.